அவ சொந்த பிரச்சனையே ஒட்டுமொத்த குடும்ப பிரச்சனையா நினைச்சு பேசிட்டு இருக்கா. அதுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நான் கூட எப்படி தப்பா முடிவு எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ கரெக்ட்டா முடிவு எடுத்துருக்கா. இங்க பார், அவங்க இங்க வரணும். நான் பொண்ணுக்கு நியாயம் சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்ற? ஆமாண்ணே. நீங்க வந்து பதில் சொல்ற வரைக்கும் அவங்க அங்க ஏதோ உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? இங்க பாருங்க, நானும் இந்திராணி அம்மாவும் இவங்களை போக கூடாதுன்னு தடுத்தோம். போனீங்கனா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டணும். சரி, இப்போ நான் கேக்குறேன், எதுக்காக இவங்க வரணும்? அவங்களை எப்பங்க நீங்க மதிச்சீங்க? அவங்க எதுக்கு உங்க பிரச்சனையை தீர்க்க வரணும்? எங்க அண்ணன் இத்தனை நாள் ஜெயில இருந்தாரே, யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்களா? நாங்க யாராவது இருக்கோமா இல்லையா செத்தமான கவலைப்பட்டீங்களா? யாருமே எங்களை பார்க்க வரலனாலும் பரவாயில்ல, ஆனா தேடி தேடி வந்து எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க? எங்க அண்ணன் இல்லாத நேரத்துல காது குத்து வேண்டாம்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன்ல, ஆனா அவங்கவங்க அவங்கவங்க மரியாதை முக்கியம்தான் சொல்லி அவர் வரலனாலும் பரவாயில்லைன்னு காது குத்து நடத்துனீங்களே எல்லாரும் சேர்ந்து. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு நியாயம் பேச வந்துட்டீங்க. உங்க பொண்ணுக்கு என்னைக்காவது பெரியவங்கள மதிச்சு நடக்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா? எங்க அண்ணனையும் அண்ணியையும் என்ன பேச்செல்லாம் பேசிருப்பா இவ? இப்ப வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களேன்னு நியாயத்தை சொல்ல கூப்பிடுறீங்க? கல்யாணம் பண்ணி வச்ச உங்களுக்கு உங்க பொண்ணு ஏதாவது நல்லது நினைச்சிருக்காளா சொல்லுங்க. ஏய், அன்னைக்கு குலதெய்வ கோவில்ல வச்சு என்னெல்லாம் பேசுன? ஆ, இவங்க எல்லாம் சாமியா? இவங்க கால்ல நான் விழுந்தமானே நீ கேக்கல? எதுக்குடி இப்ப பிரச்சனைன்னு வந்தானே இவங்க எதுக்கு கூப்பிடுற சொல்ல? கேவலம் வேன்ல உட்கார்ந்ததுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே அவமானப்படுத்தனல, இப்போ உன் புருஷன் ஓடிட்டானே இவங்கள வந்து நியாயம் கேக்குறியா நீ? என் தம்பி எங்க கூட இருக்கும் போதெல்லாம் ஒழுங்கா தான் இருந்தான், எப்ப உனக்கு புருஷன் ஆனானோ அப்பவே கெட்டு குட்டிச்சவர் ஆயிட்டான். சாந்தி போதும், இதெல்லாம் பேசுற நிலைமையிலயா நாம இருக்கோம்? கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க வேற அண்ணி, இவங்கெல்லாம் சுயநலம் புடிச்சவங்க அண்ணி. இவெல்லாம் எந்த நிலைமையில இருந்தா எந்த நிலைமையில நீங்க கூட்டிட்டு வந்தீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இவ உங்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருப்பா, அதான் ஆண்டவன் நடு ரோட்ல உட்கார வச்சிருக்கான். சாந்தி, இவங்கெல்லாம் இது நல்லா வேணும். உங்க எல்லாருக்குமே சொத்து தானே முக்கியம். இவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தப்போ ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டாங்களா? இவங்க எல்லாருமே சந்தோஷமா பட்டிருப்பாங்க. சொத்து நீங்க வேண்டாம்னு சொன்னது நல்லதா போச்சு, அந்த பங்கு நமக்கு வந்தா போதும்னு மட்டும் நினைச்சிருப்பாங்க. இவங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்றாங்களே, இவங்க கையில ஒரு குழந்தை வேற இருக்கு, அத எப்படி வளப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சத்தியமா யோசிச்சு பாத்துக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கைய பத்தி இவங்க கவலைப்படாதப்போ நீங்க ஏன் இவங்களை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லுங்க? இவங்க எப்படியோ நாசமா போறாங்கன்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சாந்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்ப நாங்க என்னங்க செய்யணும் சொல்லுங்க. என் பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குங்க. என் பொண்ணுக்கு என் பொண்ணோட பிள்ளைக்கு பதில் சொல்லி ஆகணுங்க. உள்ள வாங்கனே, உள்ள வச்சு பேசிக்கலாம். இப்போ வாச்சு உங்களுக்கு உள்ள வாணு கூப்பிட தோணுச்சு, ரொம்ப சந்தோஷம். அண்ணா நாங்க வர மாட்டோம். அண்ணா ராஜேந்திரா, என்னாச்சு பேசாம? சரி, நாங்க போய் சரவணனை பார்த்து பேசிட்டு வரோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? முதல்ல சென்னையில இருந்தாங்க, இப்போ ஏதோ ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஏதோ இருக்கா கேள்விப்பட்டாங்க. சரி விடுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பாருங்க, தயவு செஞ்சு நான் போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. ராஜேந்திரா வா. அண்ணே வரேன். சரிண்ணா. ராஜேந்திரா கட்டத்தர்கடதி
வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனேன். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை, ஃபோனும் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அத்த. சரண் என்ன 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்ல? ஆமா, கடங்காரன்லாம் வந்து அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணான்னு முன்னாடி சொல்லியிருக்கியே. ஆமா அத்த, அந்த கடன் பிரச்சனை ரொம்ப பெருசாகி வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா என்னாச்சு? சரண் அண்ணனுக்கும் நடாஷான்ற பொண்ணுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்தது மாமா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அந்த கடனை நான் கொடுக்கறேன், என் பொண்ணோட வந்து வாழணும் சொல்லிட்டாரு. அதனால வீட்டுல பெரிய தகராறாகி ராஜேந்திரனுக்கும் சரவணனுக்கும் பெரிய அடிதடியா ஆயிடுச்சு. நான் போய் அண்ணன் அண்ணியை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அந்த இந்திராணி அம்மா வழக்கம் போல என்ன கேவலமா பேசி அண்ணனும் அண்ணியும் வரவிடாமலே பண்ணிட்டாங்க. மறுபடியும் சண்முகனும் ராஜேந்திரனும் போய் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா அப்ப கூட அவங்க அண்ணனும் அண்ணியும் வரவிடவே இல்ல. சரி, கடைசியில என்னதான் நடந்தது? சரவண அந்த நடாஷா அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு கடன்காரங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு ஆனந்த் அண்ணிய அம்மோடு விட்டுட்டு அப்படியே போயிட்டான். என்னமா சொல்ற? ஆமா மாமா, ஆனந்த் அண்ணி சரவணனை விட்டுட்டு போனதுல இருந்து வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு நடு ரோட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போயிருக்காங்க. சரவண எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்? இதெல்லாம் நல்லா பார்க்கு. அதான் சிவஞானி மனுஷன் கிளம்பி போயிட்டாங்கல்ல, அவங்க அதை பாத்துக்குவாங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்கு சிவஞானமும் மீனாட்சியும் போனதுதான். உமா, உங்க அண்ணா அண்ணி அங்க வந்திருக்கும் போது இந்த சொத்து விஷயத்தை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏங்க, அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இப்ப போய் இத பேசினா நல்லாவா இருக்கும்? லட்சுமி, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியுமா? என்ன செய்ய போறான் பேச போறல்ல, அப்புறம் என்ன? இல்லப்பா, இன்னும் லீவ் கிடைக்கல. ஓனர் லீவ் தர மாட்டேங்கிறார். ஆமாம், என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு அப்படி தானே இருக்கு. சரி சரி, நான் வரேன். ஆ, எங்கள் அம்மாவை காட்டுன்னு சொல்லு. சரிப்பா. இல்லைடா, ட்ரெயின்லேயே பஸ் தெரியலடா, வரேன்டா. சரி ஓகே. அண்ணா, இங்கே நடாஷா வீடு எங்கே இருக்கு? ஓ, அவங்க வீடா? இதா அவர் பெரிய ஒயிட் பில்டிங் தெரியுதுல்ல, ஆ கருப்பு கேட் இருக்குல்ல, அந்த வீடு தான். பெரிய தொழிலதிபர் கிட்டி விட்டு தானே சொல்றீங்க? அவர் விட்டு தான். நான் நல்லது. என்னடா நேர தெரியுதுல்ல, அந்த பில்லு, அந்த வீடா? சரி, கட் பண்ணிட்டு வா. நான் இதோ இருக்குண்ணா. வா. இதானே? ஆ, அதான் சொன்னாங்க. சரி வா. அம்மா ராஜேந்திரா. அண்ணா, நீ உள்ள போனதுக்கு அப்புறம் எதுவும் பேசாத. சரவண கிட்ட நான் பேசும்போது நீ அமைதியா இருக்கணும். சரிண்ணா. தலைய தலைய ஆட்டிட்டு
உள்ள வந்து மத்தவங்க ஆத்திரப்படுற மாதிரி நமக்கு எதிரா என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசக்கூடாது. சரியா? புரியுதுமா? எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். அதுல என்ன சரவண இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டான என்ன? அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கோபம். என்னடா இப்பதானடா சொன்ன கோவப்படாதுன்னு? அதை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இதப்பா அனாவசியமா உணர்ச்சி வசப்படக்கூடாது. சரியா? வா கதவு மூட்டு. வா வா. எப்படா இந்த பக்கம் போலாம்? சார் சார் என்ன, நாங்க யாருன்னு தெரியுதா? நாங்க தான் சரவணனோட அண்ணனுங்க. உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க இருக்கட்டும். உங்க பிரதர்ஸ் வந்திருக்காங்க. சரவணன் நீங்க டோர் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இல்லைன்னு சொல்லி அமிச்சிடுறோம். எக்காரணத்தை கொண்டு வெளியில வர வேண்டாம். ஓகே? அது எப்படி? நான் அவங்க அப்பா கூட காரில் ஏறுறதை எல்லாரும் பார்த்தாங்க. இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க? சரவணா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வெளியில் வராமல் இருந்தால் மட்டும் போதும். கதவை முதல்ல லாக் பண்ணுங்க. சரியா? நான் போகிறேன். ஆ, இரு, நானும் வரேன். சரி, நீங்க இருங்க, வராதீங்க ப்ளீஸ். ஆ, கதவை லாக் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்ற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க என் தம்பி சரவணன் நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. நான் உங்க தம்பியை கூட்டிட்டு வந்தேன். அவரை நான் குழந்தையா கூட்டிட்டு வர்றது. ஏங்க ஏங்க அப்படி போய் பேசுறீங்க? அவனை நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. ராஜேந்திரா, அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க. அத்தனை பேரும் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம்ல, கொஞ்சம் கூட மனச்சாச்சு இல்லாம எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கார்ல கூட்டிட்டு வந்தீங்க. அந்த பொண்ணு கால விழுந்து கெஞ்சினாலங்க, அவன் கழுத்தை புடிச்சு திரிட்டு அவன் கார்ல ஏறி உங்க கூட வரல. ஏங்க மனச்சாச்சு இல்லாம பேசுறீங்க? ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? முதல்ல எனக்கும் சரவணனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன திரு திருன்னு முழுகிறீங்க? எனக்கு சரவணனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? அந்த கேவலத்தை என் வாயில வேற சொல்லணுமா? சரவண மேல தப்பு இருக்கலாம், ஆனா அத பத்தி பேசுற நிலைமை அங்க பொண்டாட்டி அவன் வீட்டுக்கு வரலன்னா உயிரியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஏங்க, எனக்கும் உங்க தம்பிக்கு என்ன உறவு தெரியுமா? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். நீங்க உங்க தம்பியோட வைஃப் பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கீங்க. ஏன்னா அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், ஆனா உங்க தம்பிக்கு அந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. பிடிக்காத ஒரு வாழ்க்கையதான் அவர் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தது. அதை சரி பண்றதுக்கு வேற வழி இல்லாம அங்க ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கூட அவர் பிரச்சனை தீர்த்து வச்சது எங்க அப்பா தான். அவருக்குன்னு நீங்க எதுவுமே செய்யல. அப்புறம் எந்த உரிமையில இங்க வந்து நின்னுகிட்டு எங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இந்த பர்மா, அவ என் தம்பி மட்டும் இல்ல, சட்டப்படி ஆனந்தியோட புருஷன். அவளுக்காக அவ உரிமைக்காக பேச வந்திருக்கோம். ஓ, லவ் பாயிண்ட் எல்லாம் பேசுறீங்களோ? இப்ப சொல்றேன்,
தம்பி சரவணன் இங்க இல்ல. நீ சட்டப்படி என்ன முடியுமோ செஞ்சுக்கோ போ. டேய் நீ சொல்லிட்டே இருக்க. இங்கே நின்னுட்டு இருக்க. போய் போய் யாரு மேல கை வச்சிருக்க? ஒற்று வந்தா மேல கை நின்னு போய் போய் அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். உங்க தம்பி இங்க இல்ல, அவரை பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். அது மட்டும் இல்ல, அவருக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற உறவை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க அவ்வளவு ஈஸியா ஒண்ணு அப்படி ஒன்று விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. இன்னொரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில நான் சொல்ல எதுவும் இல்லை. அதனால நீங்க எங்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. மோரோவர் இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க தம்பிகிட்ட நீங்களே பேசிங்க. சரவணன் இப்ப இங்க இல்ல, நீங்க போலாம். என்னது சரவணன் இங்க இல்லையா? எங்களை பார்த்தா நீ இழிச்ச வயன் எழுதி ஒட்டிருக்கா? ஐயோ, சரவணன் இங்க இல்லைன்னு சொன்னவனே சரிங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு. அவன் இங்கதான் இருக்கா? இங்கதான் இருக்கா? சரி சரி, தலையாடு எனக்கு தெரியும்டா, அவன் மேலதான் இருக்கான்னு. இல்லடா, அவன விட கூடாது. அவனுக்கு என்ன, நம்ம வந்தது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சு அவன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். என்ன பண்ண சொல்ற? ஆனந்தியா பாத்தியானே, அவன் என்ன கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்? அவளை பார்த்தா எனக்கு மனசு தாங்க முடியல. அவன சும்மா விட கூடாது. போலீஸ்க்கு போறேன், போலீஸ்க்கு போறேன்னு சொல்றாரு. போலீஸ்க்கு போறான், யாருக்கு அசிங்கம்? நமக்கு தானே அசிங்கம். நம்ம ஏற்கனவே பட்ட அசிங்கம் பத்தாதா? ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். வெளியில போய் பேசிக்கலாமா? வா போலாம். அண்ணன் சும்மா விடவே கூடாதுன்னு கையோட கூட்டிட்டு நீ போ. முதல்ல வா. அண்ணன் சொல்றது கேளுங்கண்ணே. புடிச்சு புடிச்சு சொல்லாதீங்க. ஏண்டா இப்படி பண்ண? வா. டேய் சரவணா, வாடா வெளியே. டேய் ஓ பொண்டாட்டி புள்ள மாத்துக்காத, வாடா. எல்லாம் வீடு போய் பேசிக்கலாம். வா. நான் போய் எடுத்து வந்தறேன். டேய் வாடா. சரிடா வாடா. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா. அழிஞ்சு போறீங்கடா. பாருங்க டேய், ஒரு நாளைக்கு இத பத்தி யோசிப்பீங்கடா. சரவணா, சரவணா வாடா. நல்லா இருக்கீங்களா?
திருவண்ணா ஒழுங்கா கூட்டு படு. காம் டவுன். நான் சாவடிச்சிருவேன். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறப்பா. கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்பா. இவ்ளோ தூரம் வந்த மீனாட்சி சிவஞானமும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அவங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன ஆக போகுது? அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து சகஜமா இருந்தாங்கன்னா நமக்கு சொத்து பிரச்சனை இல்லாம கிடைக்கும். சரவணன் தான் நம்ம கூடவே வந்துட்டாரே. இன்னை நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான்.